பொன்னேரியில் கல்லூரி மாணவியிடம் தவறாக பேசிய உதவி பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்கள் போராட்டம் காரணமாக மறு அறிவிப்பு வரும் வரை கல்லூரியில் வகுப்புகள் ரத்து செய்யப்படுவதாக கல்லூரி முதல்வர் அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மகேந்திரன் என்பவர் கல்லூரி மாணவி ஒருவரிடம் தவறான முறையில் செல்போனில் பேசி நட்பாக பழக வீட்டுக்கு வருமாறு அழைக்கும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி நேற்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனையடுத்து நேற்று உதவி பேராசிரியர் மகேந்திரனை கைது செய்து ஆபாசமாக பேசுதல் மிரட்டல் விடத்தல் பெண்கள் வன்கொடுமை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து பொன்னேரி கிளை சிறையில் சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இன்று வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கத்தினருடன் இணைந்து கல்லூரி வாயிலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மாணவியிடம் தவறாக பேசிய உதவி பேராசிரியரை கைது செய்தால் மட்டும் போதாது அவர் வேறு எந்த மாணவியிடம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாதவனும் அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி போலீசார் உதவி பேராசிரியரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக மாணவர்களிடம் தெரிவித்தனர் எனினும் அவரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தினர் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் போராடுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு கல்லூரி வாயிலில் அமர்ந்து போராட்டத்தை தொடர்ந்தனர் கல்லூரியில் உதவி பேராசிரியர் மகேந்திரன் வகுப்பு நேரத்தில் மாணவ மாணவிகள் முன்னிலையில் நடனமாடுவதாகவும் அப்போது புகார் தெரிவித்தனர் மாணவிகளை பேராசிரியர்கள் நம்பி கல்லூரிக்கு அனுப்பும் நிலையில் மகேந்திரன் போன்றவர்களால் பெண்களை படிப்பதற்கு அனுப்பவே பெற்றோர் அச்சப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் தொடர்ந்து மாணவர்கள் பிரதிநிதிகள் கல்லூரி நிர்வாகம் காவல்துறையிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பணி செய்வது குறித்து கல்லூரி இயக்குநராகவும் முடிவு செய்யும் என கல்லூரி முதல்வர் அப்போது மாணவர்களிடம் தெரிவித்தார் மேலும் மாணவர்களிடம் ஒருமையில் பேசும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வகுப்புகளை முறையாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்போது மாணவர்கள் வலியுறுத்தினர் கல்லூரி வளாகத்திற்கு வேறு எந்த மாணவிக்கும் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படாத வகையில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் அப்போது கேட்டுக்கொண்டனர் இதனிடையே மாணவர்கள் சங்கத்தினருடன் இணைந்து போராட்டம் நடத்தியதால் கல்லூரிக்கு மறு அறிவிப்பு வரும் வரை வகுப்புகள் ரத்து செய்யப்படுவதாக கல்லூரி முதல்வர் ஷேகர் அறிவித்துள்ளார் மாணவர்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக கல்லூரியில் பெரும் பரபரப்பு நிலவியது